வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சி ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமினேஷன் குறித்த டீடைல்டு வீடியோ இது. ஃபாரஸ்ட் கார்டு, தமிழ்நாடு சபார்டினேட் சர்வீஸ் இன் ஃபாரஸ்ட், அதில் நிர்வாக அமைப்பு எப்படி இருக்கும்னா, சபார்டினேட் சர்வீஸ், ரேஞ்சர், ஃபாரஸ்ட் ரேஞ்சர், அதன் பிறகு ஃபாரஸ்டர், அதன் பிறகு வரக்கூடியது ஃபாரஸ்ட் கார்டு, அதற்கு கீழே வரக்கூடியது ஃபாரஸ்ட் வாட்சர், அதற்கு கடைசியாக வரக்கூடியது மாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி. இந்த வீடியோவில் ஃபாரஸ்ட் கார்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இதில் பரீட்சை எப்படி நடைபெறும்? முதல் ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன், இரண்டாவது என்டியூரன்ஸ் டெஸ்ட், கடைசியாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் செலெக்ஷன். இந்த டீட்டெயில்ஸ்லாம் 2018 ஃபாரஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க, அதிலிருந்து உங்களுக்கு இது கொடுக்கப்படுகிறது. மொத ஏஜ் எவ்வளோ இருக்கலாம்? ஜென்ரல் மாணவர்கள் குறைந்தபட்சம் 21 வயது, அதிகபட்சம் 30 வயது. ஜென்ரல் அல்லாத மாணவர்கள் குறைந்தபட்சம் 21 வயது, அதிகபட்சம் 35 வயது. ஏற்கனவே தமிழக அரசு எல்லா பதவிகளுக்கும் 2 வருஷம் நாங்கள் எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம் ஏஜ் லிமிட்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது உங்களுக்கு அது கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு தெரியும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், 12th எக்ஸாமினேஷனில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும், என்ன குரூப் எடுத்திருக்கணும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி ஆர் ஜுவாலஜி அல்லது பயாலஜின்னு சொல்லப்படக்கூடிய குரூப் எடுத்திருக்கணும், அப்போ தான் இதுக்கு நீங்கள் குவாலிஃபைடு. ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன், ஆண்கள் குறைந்தபட்சம் 163 சென்டிமீட்டர் இருக்கணும் ஹைட், பெண்கள் குறைந்தபட்சம் 150 சென்டிமீட்டர் இருக்கணும் ஹைட். ஸ்கெடியூல் காஸ்ட் மற்றும் ஜங்கிள் ட்ரைப்ஸுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஹைட்டில் உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்து எக்ஸாம், ஒரே எக்ஸாம் தான், ஜென்ரல் நாலேஜ், 150 மதிப்பெண்களுக்கு. தேர்வு சென்ற முறை ஆன்லைனில் நடைபெற்றது, இந்த முறை எவ்வாறு நடைபெறும் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனை பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதன் பிறகு பரீட்சை எழுதிய பிறகு என்டியூரன்ஸ் டெஸ்ட், 25 கிலோமீட்டர் 3 மணி நேரத்தில் நாம் கடக்க வேண்டும் அல்லது ஓட வேண்டும் ஆண்களுக்கு, 16 கிலோமீட்டர் 3 மணி நேரத்தில் பெண்கள் ஓட வேண்டும். அதே தான் திருநங்கைகளுக்கும் பொருந்தும். அதன் பிறகு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், ஃபைனலி செலெக்ஷன். ஸோ இதுதான் இந்த பதவி சம்மந்தப்பட்ட முக்கியமான டீட்டெயில்ஸ். ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கூடிய விரைவில் ஃபாரஸ்டர் மற்றும் ஃபாரஸ்ட் கார்டு சம்மந்தப்பட்ட எக்ஸாமினேஷன் உடைய கிளாஸஸ் போட இருக்கிறோம். ரெகுலரான வகுப்புகள், முறையான தேர்வுகள், 1-on-1 guidance, அந்த பேட்சஸ் குறித்த டீட்டெயிலை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விடுங்க, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.